உயர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் குறைவன்றும் எனக்கு இல்லையே. அல்லேலூயா. பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒன்று சேர்ந்த கரங்களை சொட்டி எஸ் ஓ. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேல் நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுங்க யம் தேவன் தேவைகள் யாவும் சந்து பீரே. எகோ வரா பயந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எகோ வாயிரயம் தன் தேவன் தேவை யாவும் சந்து பீரே. எகோ வரா பயந்தன் தேவன் என்னாலும் சுகம் தரு. அவர் தோள்களின் மேல் நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. என் தேவைகளில் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. சங்கீத பிரியாக சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். உற்சாகத்தோடு ஆண்டோடைய வசனத்தை நம்ம வாய்னால அடிக்கடி அடிக்கடி பிசாசனை கிட்டலாம் உடைகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டே. விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டே. யகோவாயிரயம் தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யகோவராயம் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க தேவன் உங்களுக்கு சுகம் தருகிற தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஏகோவராயந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவன் தோள்களின் மேல உள்ள சாந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கு இல்லை. கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர்கள் எப்படியும் சந்தோஷமாயிருக்கும், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ரகாம் ஆட்டுக்குட்டி கொண்டு போகிற வேலையில, ஈசாக்கு பலியாக அர்ப்பணிக்கிற வேலையில ஈசா கேட்கிறார், அப்ப ஆட்டுக்குட்டி எங்க? அப்படியே ஆப்ரகாம் சொல்லுகிறார், யெகோவாயிர எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஒன்று சேர்ந்து அல்லேலூயா. கரங்களை தட்டி அவர் நம்மளை காண்கிறாண்டவர், நம்மளை சுமக்கிறாண்டவர், நம்மளை வழிநடத்துகிறாண்டவர். ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டி உள்ளத்தினால இருந்து அப்பா செய்த நன்மைகளை பார்த்து உங்க தோளின் மேல சாஞ்சிருக்கிறதுனால எனக்கு ஒரு நாள் கவலை இல்லப்பா. விருப்பத்திலே கத்தரை நோக்கி ஆப்பு கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து நீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கத்தரையை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. ஏகோ வைரயந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஏகோ வராப்பயந்த தேவன் என்னால் சுகம் தருவீரே. ஏகோ வைரயந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஏகோ வராப்பயந்த தேவன் என்னால் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேல்
இல்லை. நான் சாய்ந்திருப்பது உங்க பேரை சொல்லி கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. தோள்களின் மேல சமு சாய்ந்திருப்பதால் எனக்கு ஒன்றும் காவல் இல்லை. என் தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. மனுஷர்களால் கூடாதது, தேவனால் கூடும். ஒருவேளை டாக்டர் கைவிட்டிருக்கலாம், மனுஷர் கைவிட்டிருக்கலாம், ஆனா மாறாத இயேசு இன்னும் சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறபடினால யெகோவா இருந்த தேவன் எனக்கு சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அவரை போற்றி புகழ்த்தலாம். இப்படி ஒரு தெய்வீக சுகம் கர்த்தர் அளிக்கிறார். ஆமென். தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை.